வணக்கம், பசித்தர் மூலிகை மகேந்திர பேசுகிறேன். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் என்னுடைய நிலம் இருக்கிறது. ஆசிரமம் பசி உணவு படைப்புன்ற ஆசிரமம். இந்த ஆசிரமத்தில் மண்குளியல் நடக்கிறது. இன்று வந்து எல்லாரும் மண்குளியல் போட்டாங்க. இப்போ மண்குளியல் என்றால் என்ன, மண்குளியலால் என்ன நன்மை நடக்கிறது, அந்த மண்குளியல்ன்றது வந்து எப்படி நான் ப்ராசஸ் பண்ணுறேன்றது வந்து உங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்குறேன். மண்ணின் மக்கள் நாம் எல்லாம் ஒன்றாக வாழ்ந்திட வேணும், உல்லாசம் பொங்க வேணும், உற்சாகம் ஓங்க வேணும், வளம் பெற வேணும். இதுவரையிலும் எல்லா மக்களுங்களுமே வந்து என்னென்னா புத்து மண்ணு குளியல், புத்து மண்ணு குளியல்னு சொன்னாங்க. புத்து மண்ணு குளியல் என்பது ஆதி குளியல் கிடையாது, அது பாதி குளியல். அது இப்போ புத்து மண் நம்ம நாட்டில் இருக்குது அப்படின்னா நம்ம நாடு வளமோடு இருக்கும். புத்துலாம் இடித்து எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய நாட்டில் வந்து மகசூல் விவசாயம்லாம் வந்து குறைஞ்சிடும். பூமிக்குள்ள வாயு தொலைகள் அதிகமாக தண்ணியில் நின்றுடும். அந்த தண்ணி பாயும்பொழுது மகசூல் குறையும், மனிதனுக்கும் வியாதி வரும். அதனால் வந்து புற்று மண் குளியல் இதுக்கு மேலே விட்டுடுவோம். நம்ம வந்து அந்த மண் எப்படி ப்ராசஸ் பண்ணுறேன், அப்போ என்ன குளியலுங்க ஐயா, புத்து மண் விட்டால் எப்படி நம்ம பயன்படுத்தலாம் மண்ணை வந்து அப்படின்னா, இப்போது ஏரி பகுதிகள் இருக்குது. அந்த ஏரி பகுதியில் வந்து கழிவு நீர்கள் பாயாத ஏரியாக பார்க்கணும். அதில் பார்த்திங்கன்னா மழை பெஞ்சு இந்த மலையிலேருந்து தண்ணிகள் வரும், குச்சி கோலம் குப்பை கிப்பை எல்லாத்தையும் அடிச்சின்னு வரும். அடிச்சின்னு வந்து அது மக்க ஆரம்பித்ததும் அந்த தண்ணியில் வந்து ஒரு உயிர் உற்பத்தி ஆகும். அந்த உயிர் எது என்றால் நுண்ணுயிர். நுண்ணுயிர் அடுத்து பல்லுயிராக மாறும். இந்த நுண்ணுயிரும் பல்லுயிரும் என்ன செய்யும் என்றால் அந்த தண்ணில் உள்ள உணவுகளை உண்ணும். உண்ணு அதை தன்மாற்றம் செய்யும். தன்மாற்றம் செஞ்சு செஞ்சு அதுக்குள்ளே வளர ஆரம்பிக்கும். வளர்ந்து அதுக்குள்ளே வாழ்ந்து கொண்டு இருக்கும். அந்த தண்ணி சுருங்க 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 அப்படியே சுருங்கி வரும். இது சுருங்கி வந்ததும் ஒரு காலகட்டம் மீன் பிடிக்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜ் வரும். அது அந்த டைமில் இன்னும் கெட்டித்தன்மையை அப்படியே காய ஆரம்பிக்கும். காய ஆரம்பித்ததும் அது வந்து பக்கு 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 பக்கா பேந்து வரும். அந்த பக்கு பக்கா இருக்கிறது வந்து பேந்து வர்றது தான் கொண்டு வந்து அதை வந்து முதல்ல நல்லா அங்கேயே காஞ்சிருக்கும். அதுக்கு மேலே அதை நல்லா காய வச்சுட்டு அதை தண்ணியில் கரைச்சி கரைச்சி அதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுக்கணும். அது 7 நாள் ஆகும். 7 நாள் ஆகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி வந்து உளுந்தியும் அரிசியும் போட்டு இன்றைக்கி மாவு ஆட்டிட்டோம்னா உடனே இட்லி சுட முடியாது. அது புளித்தால் தான் இட்லி சுட முடியும், மறுநாள் இட்லி சுட முடியும். அதுபோல் இதுக்கும் இருக்குது. இப்போ வந்து என்னென்னா அதை பதப்படுத்தி ஒரு லேயர்லேருந்து ஒரு லேயர், ஒரு லேயர்லேருந்து ஒரு லேயர், இப்படி லேயர் லேயராக மாற்றும் பொழுது அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நுண்ணுயிர் பெருக்கம் வந்து பெருக்க ஆரம்பிக்கும் போது வளவளப்பு தன்மை உற்பத்தி ஆகும். அந்த வளவளப்பு தன்மை தான் மெக்னீஷியம் என்ற ஒரு ஆற்றல். அந்த ஆற்றல் தான் மண்குளியல். இப்போ மண்குளியல்னால் என்ன, அந்த மெக்னீஷியத்தை வந்து தேய்த்து குளிக்கிறோம். நம்மளுடைய நாட்டு நாடை பொறுத்தளவு இந்தியாவில் வந்து கால்சியம் ஆதிக்கம் செய்து கொண்டு இருக்கிறது. இப்போ அமெரிக்காவெல்லாம் பார்த்தோம்னா மெக்னீஷியம் குளிர்ச்சி நாடு, அது இது வெப்ப நாடு. அதனால் நம்ம உடலில் வந்து கால்சியம் எப்பொழுதுமே ஆதிக்கம் செய்யும், மெக்னீஷியம் பற்றாக்குறையாக இருக்கும். அப்போ மெக்னீஷியத்தை வந்து பயன்படுத்தி குளித்து நம்ம ஆரோக்கியமாக வாழ்வதற்கு தான் இந்த ஆராய்ச்சி செய்யப்பட்டது. அதனால் வந்து அது சுருங்கி 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 அதை கரைச்சி ஃபில்டர் பண்ணி அந்த வளவளப்பு தன்மை வரும். இதை வந்து பார்த்தோம் அப்படின்னா அமாவாசை முன்னாள் பௌர்ணமி முன்னாள் அமாவாசையோட சத்து. இந்த உடலில் பார்த்திங்கன்னா 2 விதமான சத்துக்கள் உள்வாங்கும். மூக்கின் மூலயமாக 2 சத்து உள்ளே போகும், சூரிய நாடி சந்திர நாடின்னு. அது அப்படியே உள்ளுக்குள்ளே போகும், சத்துக்கள் பிரிக்கப்படும். இன்னும் 50% சத்துக்கள் வந்து தோல் மூலயமாக போகும். இப்போ நம்ம குளித்துட்டு விஞ்ஞானம் வளர்ந்ததால் சோப்புகள்லாம் வந்து தேய்ச்சி குளித்தால இந்த முடி பக்கத்தில் சின்ன சின்ன துகள்கள் ஓட்டைகள் இருக்கும், அதையெல்லாம் அடைஞ்சிடுச்சு. இப்போ இது தேய்த்து குளிக்கிறதால அது எல்லாமே ரிமூவ் ஆகிடும். அதை ஒன்றே ஒன்று மண்ணால் மட்டும் ஓப்பன் பண்ண முடியும். இந்த ஓப்பன் பண்ணும்போது மூக்கின் மூலயமா 50% கிடைக்கிது, தோலின் மூலயமாக 50% கிடைக்குது, 100% கிடைக்குது. இப்போ திருவண்ணாமலை போகிறாங்க கிரிவல மக்கள்கள், அவங்களுக்கு 50% கிடைக்குது மூக்கின் மூலயமாக, தோலின் மூலயமா அவங்களுக்கு வந்து கிடைக்கல, தெரியல அவங்களுக்கு வந்து. அதனால் இப்போ அது மாதிரி போகிறவங்க எல்லாருமே பசி உணவு படைப்பு ஆசிரமத்தில் வந்து இந்த மண்குளியில் போட்டு நீங்கள் போகும்போது 100% உங்களுக்கு வந்து ஆற்றல் கிடைக்கும். அதை வந்து நீங்கள் வந்து பயன்படுத்துங்க. நியாயத்திகமான அந்த குளியல் போடுங்க. அமாவாசை அன்றைக்கி முன்னாள் போடுங்க, பௌர்ணமி முன்னாள் போடுங்க. இல்லை அந்த டைமில் போட முடியல அப்படின்னா சனி ஞாயிறு இந்த 2 நாளில் நீங்கள் வந்து எப்போ வேணாலும் போடுங்க. இயற்கையோடு வாழுங்கள். இது வந்து என்ன அப்படின்னா இன்னும் தூய்மையாக அதை பேசணும் அப்படின்னா அன்னை தாய்ப்பால்னு சொல்லலாம். அன்னை பூமாதேவியோட ரத்தத்தை தான் நான் பிரித்து எடுத்து கொடுக்குற மூதாதி ரத்தம் பாருங்கள், அதுதான் நம்மளுடைய உடல், புரிஞ்சுக்குங்க. இது வந்து மூதாதி தாய் தாய்ப்பால், அடுத்து வந்து ரத்தம். அப்படி இல்லை என்றால் அது வந்து மாதவிளக்கு. அந்த மாதவிளக்கு தான் உடல்.
நம்மளுடைய உடல் என்பது என்ன? ஒரு தாய்க்கு 9 மாதம் 10 மாதம் மாதவிலக்கு நின்னால் அது அனைத்தும் உடலாக மாறுகிறது. அப்போ நம்ம மூதாதி தாயோட மாதவிலக்கு தான் இது. இது புரிந்து கொள்ளுங்கள். அதை தான் நம்மளுடைய உடலுக்கு நம்ம கொடுக்குறோம். கொடுத்து நம்மளுடைய உடலை நம்ம வாழ வைப்போம், இயற்கையோடு வாழ்வோம். நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு இதை கற்றுக் கொடுப்போம், நம்மளுடைய பேர பிள்ளைங்களுக்கு இதை கற்றுக் கொடுப்போம். நம்மளுடைய வாரிசுகள், நம்மளுடைய சங்கதிகள்லாம் ஆரோக்கியமான வாழ்வதற்கான ஒரு மார்க்கத்தை அமைத்து கொடுப்போம். இப்போ நாங்களாம் இந்த பிரபஞ்சகமே வானமும் பூமியும் சேர்ந்து இப்படி ஒரு அறிவு இந்த கலியுலகத்தை தேவைன்னு கொடுக்குது. அதை தான் நாங்கள் ஆராய்ச்சி பண்ணி கொடுக்குறோம். முடிந்த அளவுக்கு இந்த இயற்கையோடு வாழ்வதற்கு முயற்சி எடுங்கள். என்னை சுற்றி பாருங்கள், அப்படியே ஃபுல் இயற்கை இருக்கும். 100% ஆக்சிஜன். இதை வந்து மண்ணை தேய்ச்சி அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் வெயில் இருந்துட்டு நல்லா தண்ணியில் வந்து குளிக்கணும். நல்லா வந்து மோட்டர் போட்டு விடுவோம், அந்த கொட்டை மாதிரி எடுத்துகிட்டு அந்த கொட்டையில் நல்லா குளிக்கும்போது அதிகமான உங்களுக்கு வந்து பலன் கிடைக்கும். உங்களுடைய தோலை பலமாக வைத்து கொள்ளுங்கள். உங்களுடைய தோலோட சுவாசத்தை வந்து கெட்டுட்டு இருந்தால் கூட அதை நம்ம வந்து சரி பண்ணிக்கலாம். அதை சரி பண்ணுகிற ஒரே சத்து எது என்றால் மண் சத்து. அதுதான் மெக்னீஷியம் என்ற ஒரு ஆற்றல், அதுதான் குளிர்ச்சி. இதை புரிந்து உங்களுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்து நீங்கள் வந்து நலமோடு வாழ்வதற்கு நம்ம பிள்ளைங்களுக்கு, நம்மளுடைய பேர பிள்ளைங்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரு தர்மம். எப்படி இது வந்து ஒரு தர்மம்னு சொல்கிறேன். அந்த குழந்தைகள் இந்த பூமியில் நீண்ட நாள் வாழ வேண்டும், அந்த தர்மத்தை செய்வோம். அன்னையும் மூதாதி அன்னையும் மூதாதி தந்தை வானமும் நம்மளையும் நம்மளுடைய குடும்பத்தையும் மனித இனத்தையும் பூமியில் உள்ள எல்லா ஜீவராசிகளையும் நலமோடு வாழ வைக்கும். நன்றி, மகிழ்ச்சி. என்னுடைய தொலைபேசி எண்ணு கொடுக்குறேன், தொடர்பு கொள்ளுங்கள். இது சம்மந்தப்பட்டது 8939238922 பசித்தர் மூலிகை மகேந்திரன். இது சம்பந்தப்பட்ட சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் என்னை தொடர்பு கொள்ளுங்கோ. மண் வேணும்னாலும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன், கொரியல் அனுப்புவேன், நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். நன்றி, மகிழ்ச்சி. அனைவருக்கும் பசித்தர் மூலிகை மகேந்திரன் நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.